Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் பாத்தீங்கன்னா பெயிண்ட் செட் இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். சோ இதோட டீடைல்ஸ் ஃபுல்லா இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதோட டோட்டல் ரேட் பார்த்தீங்கன்னா 590 rupees வந்துச்சு. ஃபேபர் கேஸ்டல் கம்பெனி, 24 அக்ரிலிக் கலர்ஸ் இருக்கும். ஸோ 12 ஷேட்ஸ்னால் கொஞ்சம் பெயிண்ட் பண்ண டிஃபிகல்ட்டிஸாக இருக்காங்காட்டி நான் இந்த தடவை 24 கலர்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். இதில் என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதோட ஷேட்ஸ் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த கலர்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பாருங்க. டாப் பார்ட்டியும் பாட்டமும் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லோலேயே 3 ஷர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட் கேட்மியம் எல்லோ, இது கேட்மியம் எல்லோ, டார்க் க்ரோம் எல்லோ, 3 ஷேட் எல்லோக்காகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து பேல் ஜெர்னியம் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்ச் ஷேடு, அடுத்து டார்க் கேட்மியம் ஆரஞ்ச் அப்படின்ட்டு 2, அடுத்து பிங்க் ஷேடில் பார்த்தீங்கன்னா 3 கலர், கோரல் 1, மிடில் பர்பிள் பிங்க் 1, பெர்மனன்ட் கேர்மைன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெட் அப்படின்ட்டு ஒரு ஷேடு, அடுத்து வேன் டேக் ப்ரௌன் அப்படின்னா அது 2 ப்ரௌன் கொடுத்துருக்காங்க. லைட் எல்லோ ஆக்ரே, அடுத்தது ஒயிட் கலரு, க்ரே ஷேட் கொடுத்துருக்காங்க. க்ரே ஷேட்லேயும் 2 கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிளாக் கலரு, பிளாக் ஒயிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த குவான்டிட்டி பத்தாது, ஸோ வேறு தான் தனியாக பாட்டிலில் வாங்கிக்கணும். க்ரீன் ஷேடு, கோபல்ட் க்ரீனு, பெத்தலோ க்ரீன், எமரல்ட் க்ரீன், பெர்மனன்ட் க்ரீன், ஆலிவ், கிராஸ் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிராஸ்க்கு மட்டும் இந்த கிராஸ் க்ரீன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வைலெட்டு, கோபல்ட் ப்ளூ, அல்ட்ரா மரைன் ப்ளூ, இது லைட் ப்ளூ. ஸோ எல்லா கலர்ஸும் என்னென்னு பார்த்தாச்சு. எல்லா ஷேட்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 கலர் 3 கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக இதை வந்து பை பண்ணது ரீசனே. ஸோ என்ன கலர் நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம அக்யூரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து இந்த பெயிண்ட்டோட டீட்டெயில்ஸை பற்றி, இதை பெயிண்ட்டை யூஸ் பண்ணி பண்ண மாஸ்டர் பீஸோட பிக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கலர் நேமு அதோட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் கேட்மியம், கேட்மியம் எல்லோ, டார்க் க்ரோம், அந்த மாதிரி எல்லா கலர்ஸ்க்கும் என்னென்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கலரோட இமேஜை பார்த்துட்டு வாங்க. இதில் வந்து பேலட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலர் நேம்க்கு நம்பர் கொடுத்துருக்காங்களா, 105, 101 அந்த மாதிரி நம்பருக்கு பேலட் வந்து சார்ட் மாதிரி இருக்கிறதுல கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு வந்து பிளெண்டிங் பேலட் கொடுத்துருக்காங்க. நம்ம கலர் இதில் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா 24 நம்பர்ஸ் ஆஃப் பெயிண்ட்ஸு, 9 ml டியூபு அண்ட் 1 ஸ்வாட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 9 ml தான் இருக்கும். ஸோ கலர்ஸ் நிறையா இருக்குது, பட் குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது.
இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டியர் பண்ணிட்டு எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து பேலட்டில் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பேலட்டில் வச்சுக்கிறேன். ஆரஞ்ச் கலர் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஒரு டிராயிங் மாதிரி பண்ணி பார்த்துடலாம். மாஸ்கிங் டேப் எடுத்துகிட்டு நாலு கார்னர்ஸும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நாலு சைடும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பிரிக் கலர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரெட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம். ரெண்டு கலரும் நல்லா மர்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து கேட்மியம் எல்லோவும் லைட் கேட்மியம் எல்லோவும் எடுத்து பேலட்டில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் லேயரு கேட்மியம் எல்லோ எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆரஞ்ச் கலர் மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைட் கேட்மியம் எடுத்துகிட்டு நல்லா மர்ஜ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து பிளாக் கலர் எடுத்து ட்ரீ ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு ரஃப் ட்ராயிங் வேணும்னா பென்சிலில் நீங்கள் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் பிக்சர் ட்ரா பண்ணிக்கலாம். மெயின் லைன்ஸ் வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்விங் பென்சிலை ட்ரா பண்ணிட்டு மேலே அவுட்லைன் போட்டுக்கிறேன். ஸ்விங்கில் ஒரு கேர்ள் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது கேர்ளோட ஹேண்ட் வந்து ஸ்விங்கில் பிடிச்ச மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடு பிடிச்ச மாதிரி ட்ரா பண்ணிட்டு லெக்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. ட்ரை ஆனதுக்கப்புறம் மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ட்ராயிங் முடிச்சாச்சு. எல்லா பெயிண்ட்டையும் பாக்ஸ்குள்ளே போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கேப் போகிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்டரை பார்த்த மாதிரி வச்சா உள்ளே போக மாட்டேது, கொஞ்சம் சாய்வாக வச்சா தான் உள்ளே போகுது. கீழே எஜ்ஜுக்கும் வந்து கரெக்டாக அந்த இது போகிற அளவுக்கு தான் கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏஜ் ட்ராவலப் எடுத்துகிட்டு போனால் கூட எந்த பெயிண்ட்டுமே இல்லாத மாதிரி ரொம்ப நீட்டாக வச்சுக்கலாம். பிளெண்டிங் பேலட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் வேணால் நம்ம அதை பிளெண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிற மாதிரி. இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.